गुड मॉर्निंग स्टूडेंट्स ना बिटल स्कूल तमिल मिस இன்னைக்கு புதன்கிழமை இல்லையா இன்னைக்கு நம்ம 3rd ஸ்டாண்டர்ட் தமிழ் தான் பார்க்க போறோம் ஓகே ஸ்டூடண்ட்ஸ் எல்லாரும் உங்க books எடுத்துக்கோங்க ஓகே நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம் நம்ம ஒரு பாடம் பார்த்தோம் இல்லையா நம்ம என்ன பார்த்தோம் தனித்திறமை அப்படிங்கற ஒரு பாடம் பார்த்தோம் ஓகே இந்த பாடத்துல நாம என்ன லேர்ன் பண்ணிக்கிட்டோம் யாரையுமே நம்ம கம்மியா எடை போட கூடாது அவங்களுக்கும் திறமைகள் இருக்கும் அப்படினு பார்த்தோம் இல்லையா இப்ப இந்த காட்ல யார் யாருக்கு என்ன பதவிகள் கொடுத்தாங்க சிங்கக்குட்டிக்கு படை தளபதியா பதவி கொடுத்தாங்க ஆந்தைக்கு இரவு காவல் அமைச்சர் பதவி கொடுத்தாங்க அப்புறம் என்ன கொடுத்தாங்க ஆமைக்கு அடுத்து ஆமைக்கு சமையல் வேலை கொடுத்தாங்க முயலுக்கு பொருட்களை சேகரிச்சிட்டு வரணும் அப்படிங்கற பதவி கொடுத்தாங்க இல்லையா எதிரிகள் வந்தா யார வந்து எச்சரிக்கும் பணி கொடுத்தாங்க கழுதைக்கு பகைவர்கள் வரும்போது எச்சரிக்கிறதுக்காக அந்த பதவி கொடுத்தாங்க இல்லையா அடுத்து நம்ம சரியான விடை பார்த்தோம் அப்புறம் வினாக்களுக்கு விடையளி பார்த்தோம் அதுக்கு அப்புறம் புதிருக்கு பொருத்தமான படத்தை பொறுத்துக பார்த்தோம் இல்லையா ஓகே ஸ்டூடண்ட்ஸ் இதுல உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் இல்லையா என்ன ஹோம்வொர்க் கொடுத்திருந்தேன் இங்க வந்து நிறைய லெட்டர்ஸ் கொடுத்திருக்காங்க இல்லையா நிறைய வாக்கியங்கள் கொடுத்திருக்காங்க அத நம்ம கரெக்ட்டா அரேஞ்ச் பண்ணி ஒரு சென்டென்ஸா ஃபார்ம் பண்ணனும் ஓகேவா இந்த சென்டென்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணோம்னா என்ன ஆன்சர் வரும் விலங்குகளின் கூட்டம் காட்டில் நடந்தது ஓகேவா ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு என்ன ஆன்சர் விலங்குகளின் கூட்டம் காட்டில் நடந்தது செகண்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் என்ன ரைட் பண்ணனும் ஆந்தையாரே இரவு காவல் அமைச்சர் நீங்கள்தான் எப்படி எழுதணும் ஃபர்ஸ்ட் ஆந்தையாரே எழுதணும் செகண்ட் இரவு காவல் 3rd அமைச்சர் நீங்கள்தான் ஓகேவா இந்த நான்கு வார்த்தைகள் எல்லாமே ஒண்ணா சேர்ந்து நாம என்ன பண்ணனும் ஒரு வாக்கியமா ரெடி பண்ணனும் ஓகேவா அடுத்து 3rd என்ன பாத்தோம் முயல் அதிவேகமாக ஓடும் முயல் அதிவேகமாக ஓடும் 4th one யாரையும் குறைவாக எடை போட கூடாது நம்ம இந்த ஸ்டோரியில இருந்து இந்த நீதி தான பார்த்தோம் இல்லையா நம்ம ஸ்டோரியோட மாரல் என்ன யாரையுமே குறைவா எடை போட கூடாது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா எந்த விலங்கிற்கு எந்த பணி ஓகேவா நம்ம காட்ல அந்த அரசர் வந்து எந்த விலங்குக்கு என்னென்ன பணி கொடுத்தாங்க அது எந்தெந்த பதவிகள் கொடுத்தாங்க அப்படினா பார்க்க போறோம் சரியா இந்த பக்கம் ஃபுல்லாவே அந்த விலங்குகளோட படம் கொடுத்திருக்காங்க இந்த பணிகள் எழுதி இருக்காங்க இப்போ நம்ம கரெக்ட்டா மேட்ச் பண்ணனும் ஓகே ஃபர்ஸ்ட் என்ன விலங்குகள் கொடுத்திருக்காங்க இந்த சிங்கம் ஆந்தை ஆமை முயல் கழுதை ஓகேவா இவங்க எல்லாத்தையும் கொடுத்திருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு சிங்கம் இருக்கு சிங்கத்துக்கு என்ன கொடுத்திருந்தாங்க படை தளபதி சிங்கக்குட்டிக்கு படை தளபதி கொடுத்திருந்தாங்க இல்லையா அடுத்து யார் இருக்கா ஆந்தை ஆந்தைக்கு என்ன கொடுத்திருந்தாங்க இரவு காவல் பதவி கொடுத்திருந்தாங்க இல்லையா ஏன்னா நைட் முழுக்க ஆந்தை கண்ணு விழிச்சி இருக்கும் அப்படிங்கறதனால அதுக்கு இரவு காவல் பதவி கொடுத்திருந்தாங்க 3rd one யார் இருக்கா ஆமை ஆமைக்கு என்ன வேலை கொடுத்திருந்தாங்க சமையல் வேலை கொடுத்திருந்தாங்க இல்லையா ஆமை வந்து ரொம்பவே பொறுமையா இருக்கும் அப்படிங்கறதனால சமையல் வேலை கொடுத்திருந்தாங்க அடுத்து யார் இருக்கா முயல் முயலுக்கு என்ன கொடுத்திருந்தாங்க பொருள்களை சேகரிக்கும் வேலை ஏனா முயல் வந்து நல்ல ஸ்பீடா ஓடும் இல்லையா அதனால பொருட்கள் எல்லாமே ஸ்பீடா வாங்கிட்டு வந்துடும் அப்படிங்கறதனால அதுக்கு என்ன கொடுத்தாங்க பொருட்களை சேகரிக்கும் வேலை கொடுத்தாங்க அடுத்து லாஸ்டா யார் இருக்கா கழுதை யார் இருக்காங்க கழுதை இருக்காங்க இல்லையா கழுதைக்கு என்ன பணி கொடுத்தாங்க எச்சரிக்கை பணி கொடுத்தாங்க இல்லையா ஒரு டைம் கரெக்ட்டா மேட்ச் பண்ணிரலாமா சிங்கம் படை தளபதி ஆந்தை இரவு காவல் ஆமை சமையல் வேலை முயல் பொருட்களை சேகரிக்கும் வேலை கழுதை எச்சரிக்கை பணி ஓகேவா இப்போ இந்த விலங்குகளுக்கு என்னென்ன பணி கொடுத்தாங்க என்னென்ன பதவிகள் கொடுத்தாங்க அப்படினு பார்த்தோம் இல்லையா நெக்ஸ்ட் பேஜ் எடுத்துக்கோங்க பெயர் எது செயல் எது சரியா
நமக்கு ஒரு வாக்கியம் கொடுத்திருப்பாங்க அதுல எது பெயர்ச்சொல் எது வந்து செயல் அப்படி நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும் சரியா பெயர் அப்படிங்கிறது ஒரு நபரோட பெயரா இருக்கலாம் ஒரு இடத்தோட பெயர் இல்ல மரம் செடி கொடி விலங்குகள் ஏதாவது ஒரு பெயரா இருக்கலாம் சரியா அதெல்லாம் என்ன சொல்வோம் பெயர்ச்சொல் அப்படினு சொல்வோம் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு குழலி பாடம் படித்தால் குழலி பாடம் படித்தால் குழலினா யார குறிக்குது ஒரு பெண்ணை குறிக்குது இல்ல ஒரு பெண்ணோட பெயரை குறிக்கிறது எது குழலி குழலி அப்படிங்கிறது ஒரு பெண்ணோட பெயர் பாடம் பாடம் அப்படிங்கறது ஒரு பெயர்தான் இல்லையா இப்ப நாம என்ன பாடம் அப்படினு கேப்போம் இல்ல என்ன பாடம்னு சொல்வீங்க தமிழ் பாடம் இல்ல இங்கிலீஷ் பாடம் மேக்ஸ் சயின்ஸ் சோசியல் இந்த மாதிரி நிறைய சொல்வோம் இல்லையா குழலி அப்படிங்கறது ஒரு பெயர் பெயர்ல என்ன வரும் குழலி ஓகேவா அடுத்து என்ன இருக்கு பாடம் ஓகேவா பாடம் அப்படிங்கறது ஒரு பெயர்தான் இப்ப என்ன எழுதுவோம் பெயர்ல நாம எழுதுவோம் படித்தால் என்ன பண்ணிட்டு இருக்கா அந்த பொண்ணு என்ன பண்ணிட்டு இருக்கான்னு நம்ம கேப்போம் இல்லையா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லுவோம் படித்தால் இல்ல படிச்சிட்டு இருக்கா இல்ல சாப்பிட்டுட்டு இருக்கா அப்படின்னு சொல்லுவோம்ல இதெல்லாம் என்ன வரும் ஒரு வேலை ஏதோ ஒரு வேலையா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அத நம்ம என்ன சொல்லுவோம் செயல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஒரு வேலை பாத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அதை என்ன சொல்லுவோம் செயல் அப்படின்னு சொல்லுவோம் குழலி பாடம் படித்தால் படித்தால் அப்படிங்கறது செயல் சரியா பென்சில்ல நீங்களும் ரைட் பண்ணிக்கோங்க அதே போல நம்ம என்ன பண்ணணும் செகண்ட் ஒனுக்கும் தேர்ட் ஒனுக்கும் கண்டுபிடிச்சு எழுதணும் ஓகேவா அமுதன் பந்து விளையாடினான் இதுல எது பெயர் எது செயல் அமுதன் அப்படிங்கிறது ஒரு சிறுவனோட பெயர் இல்லையா அப்பெயர்ல என்ன வரும் அமுதன் அடுத்து என்ன இருக்கு பந்து பந்து அப்படிங்கறது ஒரு பிளேத்திங் விளையாடுறதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவீங்க இல்லையா இப்ப பந்து அப்படிங்கறதும் பெயர் தான் அடுத்து விளையாடினான் அமுதன் என்ன பண்ணனா விளையாடினான் அப்ப விளையாடினான் அப்படிங்கறது என்ன வரும் செயல்ல வரும் இல்லையா இப்ப இங்க என்ன எழுதணும் செயல்ல விளையாடினான் அப்படின்னு எழுதணும் ஓகேவா இந்த பக்கம் முழுக்க நம்ம பெயர்கள் எழுதணும் இந்த பக்கம் செயல்கள் எழுதணும் அடுத்து தேர்ட் என்ன கொடுத்திருக்காங்க மரம் செழித்து வளர்ந்தது மரம் செழித்து வளர்ந்தது மரம் அப்படிங்கிறது என்ன ஒரு பெயர் ஒரு தாவரத்தோட பெயர் தான் நம்ம என்ன சொல்லுவோம் மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அப்ப நம்ம மரத்தை பெயர்ல எழுதிக்கலாம் செழித்து வளர்ந்தது இது ரெண்டுமே செயல் இல்லையா செழித்து அப்படிங்கறது ஒரு பெயரா வருமா கண்டிப்பா வராது இல்லையா அப்ப இது ரெண்டுமே செயல் அப்ப என்ன எழுதுவோம் இந்த இடத்துல செழித்து வளர்ந்தது ஓகேவா இப்ப நம்ம ஒரு டைம் ரீட் பண்ணிடலாமா பெயர்ல என்னென்ன எழுதியிருக்கோம் குழலி பாடம் படித்தால் பெயர்ல குழலி பாடம் செயல் படித்தால் செகண்ட் ஒன் அமுதன் பந்து விளையாடினான் பெயர் அமுதன் பந்து ஓகேவா இந்த இடத்துல மிஸ் தப்பா எழுதியிருக்கேன் நீங்களும் கரெக்டா ரைட் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல என்ன வரும் பந்து அப்படின்னு வரும் ஓகே ஓகே பெயர்ல பந்து அப்படின்னு வரும் அமுதன் பந்து விளையாடினான் அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க மரம் செழித்து வளர்ந்தது மரம் அப்படிங்கறது பெயர் சொல் செழித்து வளர்ந்தது இது வந்து செயல் ஓகேவா அடுத்து மொழியோடு விளையாடு ஓகேவா இது வந்து ஒரு ஆக்டிவிட்டி நம்ம ரெகுலர் கிளாஸ் வரும்போது நம்ம செஞ்சு பார்க்கலாம் ஓகே இது என்ன ஆக்டிவிட்டின்னு படிக்கலாமா மாணவர்களை இரு குழுக்களாக பிரிக்க வேண்டும் முதல் குழுவினருக்கு விலங்குகள் மற்றும் பறவைகளின் பெயர் எழுதப்பட்ட அட்டையினை ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒன்று வீதம் கொடுக்க வேண்டும் ஆசிரியர் ஒலிப்பான் மூலம் ஒலி எழுப்பியவுடன் முதல் குழுவில் இருந்து ஒரு மாணவன் தனது அட்டையில் எழுதப்பட்டு உள்ள விலங்கு அல்லது பறவை போல
நடித்து அல்லது ஒலி எழுப்பி காட்ட வேண்டும். நடிக்கும் விதத்தை அல்லது ஒலியை கேட்டு அது என்ன விலங்கு அல்லது பறவை என்பதனை இரண்டாவது குழுவினர் கண்டறிந்து கூற வேண்டும். இவ்வாறே அனைத்து மாணவர்களுக்கும் வாய்ப்புகள் வழங்கப்பட வேண்டும். சரியா, இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸை வந்து ரெண்டு டீமா நம்ம பிரிச்சுக்கணும். சரியா, முதல் குழுக்கு விலங்குகள் பெயரை அவங்கள்ட்ட ஒரு அட்டையில எழுதி கொடுத்துடணும். ரெண்டாவது குழுக்கு பறவைகள் பெயரை நம்ம அட்டையில எழுதி கொடுத்துடணும். சரியா, அவங்களுக்கு வந்த அட்டைகளோட அந்த பெயர்களை வெளியில சொல்லாம அதோட அந்த விலங்குகள் வந்து எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு நடிச்சு காமிச்சு மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் சொல்றாங்களா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கணும். சரியா, இதே போல எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் இந்த கேம்ல. ஓகேவா, இந்த டிவில எல்லாம் பாத்திருப்பீங்க, ஒரு கார்டு கொடுப்பாங்க, அதை என்ன பண்ணுவாங்க, அதை நடிச்சு காமிச்சு ஆப்போசிட் டீம்ல கரெக்டா கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையான்னு நிறைய கேம் ஷோ பாத்திருப்பீங்க இல்லையா, அதே சேம் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ரெகுலர் கிளாஸ்ல கண்டிப்பா அதை நம்ம ட்ரை பண்ணலாம். அடுத்த பேஜ் திருப்பிக்கோங்க. அடுத்து இலக்கணம். ஓகேவா, இலக்கணம் எழுத்துக்களின் வகைகள் அறிவோமா. ஓகேவா, நம்ம தமிழ்ல நிறைய எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, என்னென்ன எழுத்துக்கள் இருக்கு, உயிரெழுத்துக்கள், மெய் எழுத்துக்கள், உயிர்மெய் எழுத்துக்கள். ஓகேவா, தமிழ் எழுத்துக்கள். இப்ப நம்ம அந்த எழுத்துக்களோட வகைகள் என்னென்ன அப்படின்னு பார்க்க போறோம். சரியா, நீங்க சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லையா, ஈக்கி இதெல்லாமே உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மெய் எழுத்துனா என்ன சொல்லுவோம், இக் இங் இச், இந்த மாதிரி புள்ளி வச்ச எழுத்துக்களை என்ன சொல்லுவோம், மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி இன்னும் எழுத்துக்கள்ல என்னென்ன வகைகள் இருக்கு அப்படிங்கறது தான் நமக்கு இந்த பாடத்துல கொடுத்துருக்காங்க, பாக்கலாமா. குழந்தைகளே, நமக்கெல்லாம் பெயர் இருக்கிறது அல்லவா, அது போல எழுத்துக்களுக்கும் பெயர் வைக்கலாமா. தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. ஓகேவா, இப்ப நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெயர் வச்சு நம்ம வீட்டுல கூப்பிடுவாங்க இல்லையா, நம்ம எல்லாத்துக்குமே ஒவ்வொரு பெயர் இருக்கு. அதே போல எழுத்துக்களுக்கும் பெயர் வச்சிருக்காங்க. அந்த பெயர்கள் என்னென்னு தான் நம்ம பார்க்க போறோம். தமிழில் உள்ள உயிரெழுத்துக்கள், ஓகேவா, உயிரெழுத்துக்கள் எத்தனைன்னு சொல்லியிருக்காங்க, 12. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை, 12. என்னென்னு பாக்கலாமா, அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ. இந்த 12 எழுத்துக்களும் நம்ம என்ன சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இந்த உயிரெழுத்துக்கள்னு தெரியாம நீங்க எல்லாமே சின்ன கிளாஸ்ல படிச்சிருப்பீங்க. இந்த எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம், உயிரெழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, இதை நீங்க கவுண்ட் பண்ணி பார்த்தா எவ்வளவு இருக்கும், 12 இருக்கும். ஓகே, ஓகே. இப்ப இந்த 12 உயிரெழுத்துக்கள்ல நம்ம இந்த எழுத்துக்கள்லாம் உச்சரிச்சு பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னு பாக்கலாமா, அ, இ, ஊ, ஏ, ஓ. நம்ம இந்த எழுத்துக்களை உச்சரிச்சு பார்க்க சொல்றாங்க. இந்த 5 எழுத்துக்களும் ஓசையில் குறுகி ஒலிக்கின்றன, எனவே இவற்றிற்கு குரில் அல்லது குற்றெழுத்துக்கள் என்று பெயரிடுவோம். இந்த 12 எழுத்து இருக்கு இல்லையா, அந்த 12 எழுத்துல இந்த 5 எழுத்து மட்டும் குறுகி ஒலிக்கும். அதாவது நம்ம என்ன சொல்லுவோம், அ, இ, உ அப்படின்னு என்ன பண்ணுவோம், கம்மியா உச்சரிப்போம். சரியா, இந்த கம்மியா உச்சரிக்கிற இந்த எழுத்துக்களுக்கு என்ன பெயர் சொல்லியிருக்காங்க, குறில் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு இன்னொரு பெயரும் இருக்கு, குற்றெழுத்து அப்படின்னு பெயர் இருக்கு. சரியா, குற்றெழுத்து எத்தனை, 5 எழுத்துக்கள். குற்றெழுத்துக்கள் 5 எழுத்துக்கள் என்னென்ன இருக்கு, அ, இ, உ, ஏ, ஓ. ஓகேவா, அடுத்து இங்க இருக்கிற 7 எழுத்துக்களை நம்ம உச்சரிச்சு பார்ப்போம். அந்த ப்ரொனன்சியேஷன் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஓகேவா, நம்ம இங்க 5 எழுத்துக்கள் நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு வேறுபாடு இருக்குன்னு தெரிஞ்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், குறிநெடில் வித்தியாசம் தெரியும். ஓகேவா, ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ. சரியா, இந்த எழுத்துக்களை நீங்க சொல்லி பாருங்களேன், இப்படி சொல்லுவோம், ரொம்ப நீளமா சொல்லுவோம், ஆ, இ அப்படின்னு இழுத்து இழுத்து சொல்லுவோம் இல்லையா. இந்த 7 எழுத்துக்களும் எப்படி இருக்கு, நம்ம சொல்லும் பொழுது நீண்டு ஒலிக்குது.
சரி இந்த எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் நீண்டு ஒலிக்கிறதுனால நம்ம நெடில் எழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம் சரியா நெடில் எழுத்து அப்படி இல்லாட்டி நெட் எழுத்துக்கள் அப்படினு சொல்லலாம் இது ரெண்டுமே ஒண்ணுதான் ஓகேவா குறில் எழுத்துனா என்ன சொல்லுவோம் குறுகி ஒலிக்கும் அதுக்கு என்னென்ன எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் ஐந்து எழுத்துக்கள் குறுகி ஒலிக்கும் அ இ உ ஏ ஓ ஐந்து எழுத்துக்களும் குறுகி ஒலிக்கிறதுனால இத நாம குற்றெழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம் சரியா அடுத்து நெட் எழுத்துக்கள் இந்த ஏழு எழுத்துக்களும் நீண்டு ஒலிக்கிறதுனால நாம நெட் எழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம் சரியா ஆ இ உ ஏ ஐ ஓ ஔ இத நீங்க உச்சரிச்சு பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் நீங்க சொல்லி பாருங்கல சொல்லி பாக்கும் பொழுதே நாம என்ன பண்ணுவோம் நீண்டு ஒலிப்போம் ஈன எழுத்து தான் நம்ம சொல்லுவோம் சரியா அதனால இந்த எழுத்துக்கள் நாம என்ன சொல்லுவோம் நெட் எழுத்துக்கள் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா இப்ப நாம என்ன பார்த்தோம் உயிர் எழுத்துக்கள் எப்படி பெயர் வச்சிருக்காங்க அப்படினு பார்த்தோம் இல்லையா அடுத்து மெய் எழுத்துக்கள் பார்க்க போறோம் இப்பொழுது மெய் எழுத்துக்களுக்கு பெயரிடுவோமா தமிழில் உள்ள மெய் எழுத்துக்கள் மொத்தம் 18 நம்ம மெய் எழுத்துக்கள் எத்தனை இருக்கு 18 இருக்கு இல்லையா உயிர் எழுத்துக்கள் எவ்வளவு சொன்னோம் 12 சொன்னோம் இல்லையா அங்க 12 இங்க 18 ஓகேவா மெய் எழுத்துக்கள் இப்ப சொல்லாமா என்னோட சேர்ந்து நீங்களும் ரீட் பண்ணுங்க இக் இங் இச் இஞ்ச் இட் இன் இத் இந்த் இப் இம் இ இர் இல் இவ் இல் இல் இர் இன் இந்த மெய் எழுத்துக்களை மொத்தம் எத்தனை இருக்கு 18 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா எல்லாம் கவனிச்சு பாருங்களேன் இந்த எழுத்துக்கள் மேல புள்ளி வச்சிருப்பாங்க இல்லையா இந்த எழுத்துக்கள் புள்ளி வச்ச எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் மெய் எழுத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இவை ஒலிக்கும் தன்மையை வைத்து மூன்று வகைகளாக பிரித்து பெயரிடுவோம் இந்த மெய் எழுத்துக்களை நம்ம சொல்றோம் இல்லையா பைக்கு இங்குச்சு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா அப்படி சொல்ற விதத்தினால மூணு டைப்பா பிரிச்சிருக்காங்க எத்தனை டைப்பா பிரிச்சிருக்காங்க மூணு டைப்பா பிரிச்சிருக்காங்க ஓகேவா என்னென்ன டைப்ஸ்ன்னு பார்க்கலாமா வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகேவா எத்தனை டைப்ஸா பிரிச்சிருக்காங்க 3 டைப்ஸ் வல்லினம் மெல்லினம் இடையினம் ஓகேவா வல்லினம்னா என்னன்னு பார்க்கலாமா இக் இச் இட் இத் இப் இர் இந்த ஆறு எழுத்துக்களை என்ன சொல்றாங்க வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா நம்ம எப்படி ஷார்ட்டா சொல்லலாம் அப்படின்னா கசட தபர அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேவா கசட தபர அப்படின்னு சொல்லுவோம் நம்ம அப்புறமா என்ன பண்ணலாம் மேல புள்ளி வச்சுக்கலாம் ஓகேவா நம்ம இப்படி மக்க பண்ணும்போது இப்படி எழுதும் போது நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் இந்த ஆறு எழுத்துக்களும் வல்லினம் யானைகள் எப்படி வலிமையாக இருக்கின்றனவோ அப்படியே கசட தபர என்ற எழுத்துக்களும் வலிய ஓசை உடையவை எனவே இவற்றுக்கு வல்லினம் என்று பெயரிடுவோம் இந்த எழுத்துக்களை நம்ம சொல்லும் பொழுது ரொம்ப அழுத்தி சொல்லுவோம் யானைகள் வந்து எவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்குமோ அதே போல இந்த எழுத்துக்களை நம்ம சொல்லும் பொழுதும் அழுத்தி அழுத்தி தான் சொல்லுவோம் இப்ப என்ன இக் எப்படி சொல்லுவீங்க இக் இச் இட் அப்படின்னு நல்லா அழுத்தி அழுத்தி சொல்றோம் இல்லையா வன்மையா சொல்றதுனால இந்த எழுத்துக்களுக்கு நம்ம என்ன சொல்லுவோம் வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா இந்த ஆறு எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் வல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா இந்த ஆறு எழுத்துக்களும் வன்மையா ஒலிக்கும் அடுத்து மெல்லினம் மெல்லினம்னா ஒண்ணுமே இல்லை இந்த ஆறு எழுத்துக்கள் மென்மையா ஒலிக்கிறதுனால இவங்களை வந்து என்ன சொல்லுவோம் மெல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா மெல்லின எழுத்துக்கள் என்னென்னு பார்க்கலாமா இங் இஞ்ச் இன் இந்த் இம் இன் இதை நம்ம ஷார்ட்டா என்ன சொல்லுவோம்னா இங்கன்னு நம்மன அப்படின்னு சொல்லுவோம் சரியா இங்க நம்ம கசட தபரன்னு சொன்னோம் இல்லையா இங்க நம்ம என்ன சொல்லுவோம் இங்கன்னு நம்மன அப்படின்னு சொல்லுவோம் ஓகே நமன ஓகேவா இந்த எழுத்துக்கள் என்ன எழுத்துக்கள் மெல்லினம் முயல் எப்படி ரொம்ப மென்மையா இருக்குமோ அதே போல இந்த எழுத்துக்களை நாம சொல்லும் பொழுதும் மென்மையா தான் சொல்லுவோம் இங் இஞ்ச் இன் அப்படின்னு எப்படி சொல்லுவோம் ரொம்ப மேலோட்டமா
சொல்லுவோம் சரியா ரொம்ப மேலோட்டமா சொல்றதுனால இந்த எழுத்துக்களை நம்ம மெல்லினம் அப்படினு சொல்லுவோம் ஓகேவா முயல்கள் எப்படி மென்மையாக இருக்கின்றனவோ அப்படியே ஞஞன நமன என்ற எழுத்துக்களும் மெல்லிய ஓசை உடையவை எனவே இவற்றுக்கு மெல்லினம் என்று பெயரிடுவோம் சரியா இதையே ஞஞன நமன அப்படினு சொல்றேனா ஆக்சுவலா இதை என்ன சொல்லணும் இங் இன் இன் இந்த இம் இன் அப்படின்னா சொல்லணும் சரியா நமக்கு ஷார்ட்டா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஞஞன நமன அப்படின்னு சொல்றோம் ஆனா எழுதும் போது என்ன புள்ளி வச்சுதான் எழுதணும் ஓகேவா இந்த ஆறு எழுத்துக்களும் இந்த ஆறு எழுத்துக்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆறு எழுத்துக்களும் மென்மையா ஒழிக்கிறதுனால இவங்களை என்ன சொல்லுவோம் மெல்லினம் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேவா ஓகே அடுத்து என்ன லாஸ்டா என்ன இருக்கு இடையினம் ஓகேவா அடுத்து என்ன இருக்கு இடையினம் இருக்கு இடையினம் வந்து மென்மையாகவும் இல்லாம வன்மையாகவும் இல்லாம இடையில மியூச்சுவலா இருக்கிறதுனால நம்ம இதை இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இந்த எழுத்துக்கள் இருக்காங்க இல்லையா இந்த ஆறு எழுத்துக்களும் யானை மாதிரி ஸ்ட்ராங்காகவும் இல்லை முயல் மாதிரி ரொம்ப சாஃப்டாகவும் இல்லை ஓகேவா இந்த ரெண்டும் இடைப்பட்ட ஒரு அனிமலாக தான் இருக்கு அதாவது மான் போல மான்கள் எப்படி இருக்கும் வலிமையாகவும் இருக்காது மென்மையாகவும் இருக்காது இல்லையா ரொம்ப ரெண்டுக்கும் இடைப்பட்ட பகுதியில் இருக்கும் அதே மாதிரி தான் இந்த எழுத்துக்களும் எப்படி இருக்கும் இடையில இருக்கிறதுனால இந்த எழுத்துக்களை நம்ம என்ன சொல்லுவோம் இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா அந்த எழுத்துக்களை என்ன சொல்லுவோம் இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் என்னென்ன எழுத்துக்கள் அப்படின்னு பார்க்கலாமா இ இர் இல் இவ் இழ் இல் ஓகேவா இதை நம்ம எப்படி ஷார்ட்டாக ஞாபகம் வச்சுக்கலாம் எரள வழல அப்படின்னு சொல்லலாம் என்ன சொல்லலாம் எரள வழல அப்படின்னு சொல்லலாமா ஓகேவா நம்ம எரள வழல அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம் இது எல்லாமே இடையினை எழுத்துக்கள் ஓகேவா அதுபோல எரள வழல என்ற எழுத்துக்களும் வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் இடைப்பட்ட ஓசை உடையதால் இவற்றுக்கு இடையினம் என்று பெயரிடுவோம் சரியா இந்த எரள வளல எழுத்துக்கள் இருக்கு இல்லையா இது எப்படி இருக்கு வன்மையாகவும் இல்ல மெல்லின்மையாகவும் இல்ல அதாவது வலினமாகவும் இல்ல மெல்லினமாகவும் இல்ல இரண்டுக்கும் இடைப்பட்டதா இருக்கிறதுனால நம்ம என்ன சொல்லுவோம் இடையினம் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஓகே இந்த மூன்று வகைகள் இருக்கு இல்லையா என்னென்ன வகைகள் இருக்கு வல்லினம் மெல்லினம் இடையினம் இது தவிர இன்னும் ஒரு எழுத்தும்